ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்டவுனில் இருக்கோம். இந்த புர்ஜ் கலிஃபா கீழே அந்த வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ வந்து ஷார்ட் ரூட்டுன்னு சொல்லி ரூபன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ரூபன் யாருங்கிறதுக்கு இப்போ நான் கொஞ்சம் ரிவீல் பண்ணுறேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, இந்த இடத்துல ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான். வாங்க பார்ப்போம் புர்ஜ் கலிஃபா வியூ அப்படியே பார்க்கலாம். அவர் ராஜாஜி எப்போவுமே ரெண்டு கையை வெளிச்ச மாதிரியே வச்சுருப்பாரு. அப்புறம் வந்து விஷ்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிட்டு ரொம்ப தூரம் நடந்ததுனால டயர்டாக உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்காரு. சாரி, தண்ணி குடிச்சிட்ருக்காரு. தண்ணி ஃபோட்டோ வந்து வீடியோ எடுத்திருக்காரு கார்த்திபன்ஜி ராஜாஜி, அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. எஸ், நல்லா பண்ணுறேன். கவலை அடிக்கலாமா? ஏ வாங்க, நீங்கள் மெயினாக ஆடலாம். இவர் தான் நான் சொன்ன ரூபன். ஏ ரூபன், ஹாய் சொல்கிறான். இவன் சாப்பிட்றதுக்காக ஒரு நிமிஷம் செஞ்சு. இது வந்து ஒட்டகப்பால், இவரை பார்த்துக்குங்க. இனிமேல் ஒரு ஒட்டகப்பாலை தவிர வேறு எந்த பாலும் குடிக்க மாட்டாராம்மா. அந்த புர்ஜ் கலிஃபாவில் வந்து அந்த எதனா தண்ணி டவுன் டவுனில் தண்ணி இல்லை, என்ன பண்ணாங்க அந்த டைமில் வந்து இவர் தான் நமக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. இவர் தான் கேமராமேனாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நீ வந்து இப்போ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்லு. எல்லோரும் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேற டோடாவா சொல்லுங்க. மாட்டி வச்சிரு கட்ட இருக்குல்ல, அதை எடுத்து உலக அடிச்சிருவாரு. வச்சுக்க, துபாய் மால்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு மூட்டை மூட்டையா அள்ளிட்டு வந்துட்டு இருக்கோம். கார்த்திஜி தான் அதிக மூட்டையை சுமந்து கொண்டு போகிறார். பின்னாடி வந்து விஷ்ணு, இது வந்து ரூபன், ராஜாஜி பம்பிட்டு இருக்கிறார் பாருங்க. இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. கூப்பனை வச்சு அடுத்த மாதம் குழுக்கள் கார் வந்துச்சுன்னா அதுக்காக வரணும் ஒரு ட்ரிப்பு. எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, நம்ம துபாய் எதுக்காக வந்தோமோ அந்த வேலைக்காக தான் இப்போ வந்திருக்கோம். இந்த கடை பாருங்கள், சிட்டி சாய்ஸ்.
இந்த கடையில் வந்து லென்ஸ் கேமரா இதெல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து ஜாலி ட்ரிப் கிடையாது, பிஸ்னஸ் ட்ரிப்காக தான் வந்திருக்கோம். வாங்க, இன்றைக்கி டே 4. இது ராஜாவோட மொத்த திங்ஸ், அவரோட பர்சேஸ். ராஜாஜி பாரு, அள்ளிட்டாரு அந்த மேல மேல காமிடா, அந்த பாக்ஸே காலி பண்ணிட்டாரு. அது ஒண்ணா? ஓகே, யாருக்கு? நன்றி. இது ஒன்னு போட்டுக்க, எனக்கு ஒண்ணு. என்னடா இது ஜூம் பண்ணிட்டு இருக்கிற? இது யூடியூப்ல போடுவோம், சும்மா நம்ம வாங்கல நினைச்சிட்டாங்கன்னா மக்களே. என்னடா பாக்குறாருன்னு போய் பார்த்தா ராசுக்குட்டியோட காவியம். அவர் ஆக்டர். Thank you. அந்த பேக் அப்படியே வாங்கிடுங்க. எனது இல்லாளுக்காக கல்யாண வீடியோ மாதிரி. ஹாய் மக்களே, இப்போ வந்து என்ன பவன்? சரவண பவன். சரவண பவனில் சூப் சாப்பிட்டுருக்கோம். துபாய் சரவண பவனில் சூப் சாப்பிட்டுருக்கோம். சாப்பாடு வெஜிடேரியன் சாப்பாடு. துபாய் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் கறி சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க, நான் வெஜ் சாப்பாடு சாப்பிட்றோம். வந்தவொடனே யாராவது குழம்பு வச்சு கொடுங்க நல்லா. தேங்க்யூ. பார்த்தீங்க அப்படின்னா பேக் வாங்க வந்துட்டு பேக் கடையிலே வாங்கிட்டு இருக்காங்க. ராஜாஜி சொல்லுங்க ஜி. எல்லா சாதனங்களும் குறைச்சலாயிட்டு நல்ல சாதனங்களும் விளைந்து எல்லா மக்களும் எல்லா தேசத்திலிருந்து இவட அரிசரிக்கணும். என்னெங்கிலும் வந்தாலும் இவட வராமட்டு கிடைக்கும். ஆமா, சிட்டி சைஸ் நியர் அவர்கிட்ட. நீ வீடியோல வரணும்னு தான் நாங்க போனேன். இங்க வாடா. அவர்கிட்ட மறக்காம எல்லாரும் ராஜா நிசார் பாய் ஷேர் செய்யணும், சப்போர்ட் செய்யணும். அவர் பிசினஸ் இன்னும் லோகத்துல வலி இதாயிட்டு இன்னும் மேலே மேலே போவோம். எல்லாரும் ராஜா இன்னொரு பத்து ராஜாஜி போதுமா? போதுமா? என்ன வாங்கணும் எங்களுக்கே தெரியலன்ற மாதிரி. கண்டிப்பா நாங்க வந்து இந்தியா வருவோமான்னு தெரியல, ஏர்போர்ட்லயே புடிச்சு வைக்க வாய்ப்பு. ஆயிரம் திராம் வந்து செலவு பண்ணி எங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சு விட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன் அந்த கடி கடிக்கிறீங்க? டென்ஷன் ஆகிடுச்சு, பரபரப்பா பிளைட் பிடிக்கணும்.
அவன் வேற வந்து அங்கே கத்துவான், ரூமுக்கு வேற கத்துவானுங்க. அங்க இருக்கிற வெதருக்கும் இங்க இருக்கிற வெதருக்கும் சூப்பரா இருக்கு. இன்னும் மேக்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போயிருவோம், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பொழப்ப பார்க்க வேண்டியதான். ரெஸ்ட் எல்லாம் இல்ல, போனதே குளிச்சிட்டு ஆபீஸ். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன சொல்றதுன்னா இந்த சேனலை எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டீ சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அதான் இந்தியாவோட என்ன சொல்றது, நம்ம இருக்கிற ஊர் வந்து நம்மள வரவேற்குதுன்னா அது கண்டிப்பா அது மழை தான். கண்டிப்பாக நாங்கள் உள்ளே வந்து இறங்கி கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்கள் ரொம்ப மழை. ஸோ அந்த கிளைமேட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாட்டில் இருக்கும் அப்படியே இதில் கூல் பண்ணுது. இப்போ கூலிங்கில் அப்படி போயிட்டுருக்கோம். என்ன மணி காலையில் பாருங்கள் எப்படி கிளைமேட் இருக்கு பாருங்கள்.